மோஸ்ட்லி வந்து குறிப்பிட்ட அளவு தான் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணணும். ஓகேவா, சில பேர் வந்து மொபைலை சார்ஜ் பண்ணிவிட்டு கேம் விளாட்றது, அது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால இதோட லிக்விட் வந்து குறிப்பிட்ட அளவு தான் பவர், அதை சார்ஜ் போட்டு ரொம்ப பேட்டரி பல்ஸாக ஆரம்பிச்சிடும், பல்ஸானோடனே வெடிச்சிடும். இதுனால் ரீசன் இதாகும். மற்றபடி மொபைல் வந்து வெடிக்காது, பேட்டரி இஷ்யூ தான். இதில் வர்றது ஆசிட் லிக்விடு மாதிரி, இந்த லிக்விடு ஹீட் ஆக ஆரம்பிச்சுன்னா மொபைல் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும் போது நம்மளுக்கு கண்டிஷன் தெரிஞ்சிடும், அந்த டைமில் சார்ஜை ஆஃப் பண்ணிடணும், இல்லை மொபைலை வந்து சார்ஜ்லேருந்து எடுத்து தனியாக வச்சிடணும். வச்சு கொஞ்சம் கூலிங் ஆன பிறகு நம்ம விளாட்லாமே தவிர, 24 hours இதுலேயே நம்ம முழுகிருந்தனா வெடிக்கிறது இது மட்டும்தான் இருக்குமே தவிர மொபைல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 hour சார்ஜ் பண்ணுற இடத்துல 8 hours, 7 hours ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ சார்ஜ் அதிகமாக அதிகமாக என்னாகும், உள்ள பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு வீக்காக ஆரம்பிக்கும், லித்தியம் எல்லாம் வீக்காகும். இப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி, இப்படி இருக்க வேண்டிய பேட்டரி. உங்கள் சார்ஜ் போடுறதுனாலே அதே பேட்டரி நல்லா பாருங்கள், இந்த தெரியும் ஃபுல்லாக உபிடுது. உபிடுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது நார்மலாக வச்சாலுமே வெடிக்கும், ஃபோனில் இருந்தாலுமே வெடிக்கும். அது ஃபோனில் எப்படின்னாக்கா உங்களுக்கு சார்ஜ் போட்டுகிட்டே கேம் விளையாடுவாங்க, ரொம்ப நேரம் கேம் விளையாடுவாங்க. அது உபுந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க, உள்ள பேட்டரி எப்படி உப்புது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது, ஃபுல் பேக்கிங்கில் இருக்கிறதுனால. அது நம்ம ஃபோன் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவே தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும், அப்போ தான் வந்து கேட்பாங்க ஏன் அப்படி இது பல் ஆகுதுன்ட்டு. அவங்க சார்ஜை வந்துட்டு 1 hour போடுறாங்களா அதோட ரிமூவ் பண்ணிடணும். ப்ளஸ் வந்துட்டு இப்போ 80% இருக்குது, 20% ஏற்றுறதுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, போட்டுருவாங்க. அதுவே இண்டிமேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு, 20% கீழே வந்தால் லோ பேட்டரின்னு ஒரு இண்டிகேஷன் வரும், அப்போ சார்ஜ் போட்டால் போதும்.